காதர் பாஷா என்று முத்திரம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் காலத்துலேருந்து ஆடிட்டு இருக்கிறது தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் மாற்றி வந்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 8 வருஷமாக போய் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இளைஞர்கள் யாருமே இல்லை. இப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்ஸ்டாவில் பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கோங்க. சில இசையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டவுடனே ஆட தோணும். இந்த இசையை கேட்ட உடனே தெரிஞ்சா மட்டும் தான் ஆட முடியும். மற்றபடி இதெல்லாம் குதிக்க முடியாது. கம்பத்தாட்டம்னா வந்து கோயில் திருவிழாம் போது இந்த மாரியம்மன் கோயில் மகாளியம்மன் கோயில் கம்பம் நட்டி கம்பை சுற்றி ஆடுவாங்க. மூடாமத்தாளம் வந்து அடிக்கிறது வந்து ஆட்டம் ஆடுவாங்க. நாங்கள் அன்னைக்கெல்லாம் பஸ் வசதி போக்குவரத்து வசதி இல்லாதனால நாங்கள் அப்படியே எங்கள் உள்ளூரோட ஆட்டு நிறுத்தினோம். இப்போ வந்து இளைஞர்கள்லாம் வந்து வெளியே போகிற அளவுக்கு நல்ல சம்பாதனம் வந்துருச்சு. இது எப்படி உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடுறதா, இல்லை அந்த ஒரு பாரம்பரியத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் அது மாதிரி ஆடுறதா? இந்த கலை அப்படிங்கிறது பாதியில் ஒரு அழியும் தருவாயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருந்தது கூட இப்போ வந்து இந்த இளைஞர் சமையாவது கொஞ்சம் அதிகமாக எடுத்து இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களோட பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் காக்கக்கூடிய அல்லது வந்து அதை பறைசாற்றக்கூடிய பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுறது சினிமா மோகம் ஒரு பக்கம் அதிகரித்து வரும் சமூக வலைதளங்களோட தாக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது மீட்டெடுக்கப்படணும் அப்படிங்கிற உறுதி எல்லாருக்குமே இருக்கணும். இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்ட்டி பப்பு அப்படின்ட்டு நிறைய தனது நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காணாக்குளம் அவினாசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் காணாக்குளம் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பாரம்பரிய நடனமான இந்த பகுதிகளில் ஆண்டுகள் பல தொட்டு தொடர்ந்து அவங்க பாரம்பரிய நடனமாக இருக்கக்கூடிய கம்பத்தாட்டம் அப்படிங்கிற நடனத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த இளைஞர்களை தான் இன்றைக்கி சந்திக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கம்பத்தாட்டம்னா என்ன, இந்த கலை அப்படிங்கிறது எப்படி இவங்களுக்குள்ளே வந்துச்சு, அது எப்படி அழியும் தருவாயில் இருந்துச்சு, அதை எப்படி மீட்டெடுத்தாங்க, முழுக்க முழுக்க இவங்க கூட தான் இன்றைக்கி பயணிக்க போகிறோம், அங்கே பேசலாம். என் பேர் வந்து சவுந்தர். நான் வந்து அவினாசி பக்கத்தில் காணாங்குளம்புதூர். நாங்கள் வந்து தீரன் கலைக்குழுன்னு சொல்லிட்டு கம்பத்தாட்டத்தை வந்து வெளியிலெல்லாம் போய் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் 2-3 வீடியோ வந்து வைரலாச்சு. அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பத்தாட்டம்னு சொல்லிட்டு இங்கே ஆடுற ஆடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் காலத்துலேருந்து ஆடிட்டுருக்கிறது தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்பெல்லாம் மாற்றி வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டெப் மட்டும்தான் ஆடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஸ்டெப் வந்து நாங்கள் புதுசு புதுசாக பழகி பசங்களாம் சேர்ந்து ஒரு 25-30 பேர் சேர்ந்து வந்து இந்த தீரன் கலைக்குழுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி விசேஷத்துக்கு மட்டும் கூப்பிடுவாங்க. ட்ராவலுக்கும் அடிக்கிற அந்த முடாமத்தாள்னு சொல்லிட்டு அடிக்கிறவங்களுக்கு வந்து சம்பளத்தை மட்டும் அமௌண்ட் வாங்கிட்டு நாங்கள் போய் பண்ணி கொடுத்துருக்கோம். என் பேர் லோகேஷுங்க. நான் இங்கே தான் ஐயம்பாளையங்க அவினாசி பக்கத்தில். 8 வருஷமாக போய் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இளைஞர்கள் யாருமே இல்லை. இப்போது இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பேஜ் ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்கூல் காலேஜ் பசங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா காங்கேயத்துலேருந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அங்கே போய் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்புறம் சத்தியமங்கலத்தில் கூப்பிட்ருக்காங்க. என் பேர் கருப்புசாமி. நான் ஒரு 10 வருஷமாக ஆடிட்டுருக்கேன் கோயிலுக்கு போய் ஆடிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் ஆட போயிட்டுருக்கோம். ஏன்னா மற்ற பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. நல்லா வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க, தூங்குறாங்க, போயிடுறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 20 பேர் டீம் இருக்கோம். இப்போ கூட பொள்ளாச்சி சங்ககிரி குடிமங்கலம் எல்லா சைடு போயிட்டு வந்து ஆடிட்டு வந்தோம். இப்போ வரவேற்பு நல்லா இருக்குது. இப்போ எங்கள் ஃபங்க்ஷன் வெளியே எங்கே போனாலும் சரி நீங்கள் அந்த கோயில் ஆடினீங்கள இந்த கோயில் ஆடினீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்ச்சர் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க.
இப்போ இளைஞர்கள் வந்து இப்போ அதை பார்த்துட்டு நிறைய ஃபாலோ பண்ணுற இப்போ வராங்க. வர இளைஞர்கள் வந்து கம்பத்தாட்டத்துங்கிற வந்து அது ஒரு இதை எடுத்துக்கிறது இல்லை, சினிமா ஓரியன்டாக போகிறாங்க இந்த மாதிரி போய்க்கிறாங்க. இது வந்து அந்த ஓரியண்டில் போகிறாங்காட்டி இது யார் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒரு சில இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இதே நிறைய பக்கம் போய் ஆடுறாங்க. அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து ஆடுறங்காட்டி அந்த கலை இன்னும் மறக்காமல் வச்சுருக்கிறாங்க. மென்மேலும் இந்த கலை வளரணும். ஏன்னா இனி வர ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலைகளெல்லாம் இல்லாத போயிடக்கூடாதுங்க, எல்லாமே இருக்கணும். இந்த ஆட்டம் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா ஆடுறக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ட்ரம்ஸ் அடிக்கும் போது கோயிலுக்கு வந்தாங்கன்னா அப்பாங்களோ அப்சிங்களோ பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அப்படி தான் பழகினோம். நாங்களும் வந்து ரெண்டு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாங்க அப்சிங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமா மச்சா எல்லாம் வந்து தூக்கிட்டு ஆடுவாங்க. இப்போ அப்படி தாங்க அதுலேருந்தே கற்றுட்டு வர்றதுங்க. ஐயா வணக்கம். இப்போ அந்த கம்பத்தாட்டம் அப்படிங்கிறத உங்கள் பகுதி இளைஞர்கள் ஆடுறதை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ சமீப காலமாக சமூக வலைதளங்களில் நிறைய இந்த ஆட்டத்தை பார்க்க முடியுது. சில பேருக்கு பேர் அப்படிங்கிறது தெரியலை, இது எந்த பகுதியில் ஆடுறாங்க அப்படிங்கிறது கூட தெரியலை. கம்பத்தாட்டம் அப்படின்னா என்னங்க? கம்பத்தாட்டம்னா வந்து கோயில் திருவிழாம் போது இந்த மாரியம்மன் கோயில் மகாளியம்மன் கோயில் கம்பை நட்டி கம்பை சுற்றி ஆடுவாங்க. அதாவது வந்து ட்ரம்ஸ்க்கு அதெல்லாம் முடாமத்தாளம் எங்கள் ஏரியா. முடாமத்தாளம் வந்து அடிக்கிறத அடித்த வந்து ஆட்டம் ஆடுவாங்க. இது வந்து எங்கள் முன்னோர் காலத்திலிருந்து அதாவது தாத்தா பாட்டங்காலத்திலேருந்து ஆட்டம். நாங்கள் அன்னைக்கெல்லாம் பஸ் வசதி போக்குவரத்து வசதி இல்லாதனால நாங்கள் அப்படியே எங்கள் உள்ளூரோட ஆட்டு நிறுத்தினோம். இப்போ வந்து இளைஞர்கள்லாம் வந்து வெளியே போகிற அளவுக்கு எல்லாம் சம்பாதனம் வந்துருச்சு. அதனால் எங்கே வேணாலும் போகிறாங்க வர்றாங்க. எங்கள் காலத்தில் வெளியே போக முடியல. இப்போ பசங்களாம் போகிறாங்க இருக்கிறக்க இந்த 4-5 வருஷமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இது தாராபுரம் திருச்செங்கோடு இப்படி கட்டி போயிட்டு வர்றாங்க ஆட்டத்துக்கு. அந்த கம்பை சுற்றி ஆடுறதுனால தான் அதுக்கு கம்பத்தாட்டம் பேர் வந்துச்சு இல்லையா? கம்பத்தாட்டம் பேர். இப்போ இது எப்போது இருந்து ஆடுறாங்க? இது இது எங்களுக்கு தெரிஞ்ச ஆப்பிளும் ஆடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக. இது எப்படி உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆடுறதா, இல்லை அந்த ஒரு பாரம்பரியத்தை எடுத்து சொல்கிறதுக்கும் அது மாதிரிக்கு ஆடுறதா? நான் எப்படி வேணால் நினச்சிக்கலாம். பாரம்பரியத்தை பண்ணி தான் ஆடுறாங்க. அது வந்து கோயில் திருவிழாங்கிற போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் உறம்பரை சரம்பரையெல்லாம் கூப்பிட்டு 4-5 ஆடுவாங்க கம்பத்தை சுற்றி. எங்கள் ஊரில் வந்து 8 தாட்டம், 8 ஒரு 7 ஒரு சுமாராக உள்ளூர் கூட்டம் மட்டும் இருக்குது. அந்த திருவிழாவப்போ கிட்டத்தட்ட 500-1000 பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. உங்களோட அப்பாவோ உங்கள் தாத்தாவோ சொல்லியிருக்காங்களா இது எப்படி இது மாதிரி இந்த நடனங்கிறது எப்படி வந்துச்சு உள்ள அப்படிங்கிறது மாதிரிலாம்? அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கே தெரிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னால் பிடிச்சிருக்கு. நீங்கள் இருந்த காலகட்டத்திலலாம் ஆடிருப்பீங்கல்ல? ஆமாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு பசங்க வந்து அன்னைக்கு நாங்கள் உள்ளூர்க்காரர் தான் ஆடுவோம், இன்னைக்கு எங்கிருந்து வேணாலும் வந்து ஆடுறாங்க. இங்கே இருக்கிற பசங்களும் எங்கே வேணாலும் போய் ஆடுறாங்க. நீங்கள் அன்னைக்கு ஆடினா அதே ஆட்டம் தான் இன்றைக்கும் அதே ஒரு அசைவு அப்படிங்கிறது தான் இருக்கா? அது கொஞ்சம் மாற்றமாக பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? இந்த கலை அப்படிங்கிறது பாதியில் ஒரு அழியும் தருவாயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருந்த கூட இப்போ வந்து இந்த இளைஞர் சமயத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த ஆட்டத்துக்கு வந்து வலுசு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த முடமா பசங்க ஆடுனது நீங்க பாத்தீங்க, நீங்க ஆடுவீங்களா கம்பத்தாட்டம்? ஆடுவேன். ஞாபகம் இருக்கா இப்ப ஆடுனீங்களா? ஆடுவோம், போன பொங்கலுக்கு ஆடுவோங்க. முன்ன வந்து சலங்கு கட்டிட்டு ஆடுவோங்க, எல்லாம் பெருஞ்சலங்கை ஆடுங்கிற மாதிரி சிறுஞ்சலங்கைங்க. அப்ப வந்து இந்த முடாமத்தரை ஆடிக்கும் போது இந்த துடும்பு மட்டும்தான் இருக்கு, இந்த சலங்கை இருக்காது.
இப்போ வந்து அவங்க மொத்தமாக சலங்கி அடிக்கிறாங்க, நாங்கள் கட்டுறதில்ல. ஆனால் சில இசையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டவுடனே ஆட தோணும். ஆமாம், இந்த இசையை கேட்ட உடனே வந்து அது தெரிஞ்சவங்க தான் ஆடுறது, அந்த ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். ஆமாம், ஒவ்வொருதும் அந்த அசைவு அதெல்லாம் வந்து தெரிஞ்சால் மட்டும் ஆட முடியும், மற்றபடி அதுக்குன்னு குதிக்க முடியாது. ட்ரம்ஸ் அடித்தாங்கன்னா இப்படி வேணால் குதிக்கலாம். இது வந்து ஸ்டெப்பு வச்சாத்தா கொஞ்சம் லைனாக நின்றுக்கோங்க, அந்த லைனுக்கு அது ஒரே ஸ்டெப் தானுங்க எல்லாருமே. இப்போ பெண்கள் வந்து அதிகமாக ஆடுறத ஒரு சில இடங்களில் பார்க்க முடியுது, அப்போல்லாம் எப்படி? இப்போல்லாம் பெண்கள் ஆடமாட்டாங்க, அதாவது தை மாதம் பொங்கல் வருதுங்களா அதுக்கு மீ ஆட்டம் தான் ஆடுவாங்க. இப்போ இது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் இந்த ஆட்டம் அப்படிங்கிறது ஆடப்படுதா? முன்னவெல்லாம் கொங்கு மண்டலம் தானுங்க, அதாவது மாரியம்மன் மாகாளி அம்மன் இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பெருஞ்சலங்கை ஆட்டம்ங்கிறது இப்போ வந்து பசங்க வந்து இதைய தமிழ்நாடு ஃபுல்லாக ரீச்சார அளவுக்கு பண்ணிட்டு. இந்த ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் அதெல்லாம் இருக்குல்ல, கரகாட்டம் அதெல்லாம், அதெல்லாம் வந்து ஏதாச்சும் ஊர் திருவிழா நடந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு குழுவை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவங்க ஆடிட்டு நம்ம அதற்கான தொகை அப்படிங்கிறது கொடுப்போம். இந்த ஆட்டோ அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு குழு குழுவாக இங்கிட்டு இருந்துச்சா, இல்லை அவங்க உங்க சொந்த சந்தோஷத்துக்காக ஆடுறதா மட்டும் தான் இருந்துச்சு? இப்போ வந்து குழுவாக வந்து நம்ம இளைஞர்கள் வந்து கூப்பிடுறாங்க, அவங்க போய் இந்த கரகாட்டம் ஒயிலாட்டம் மாதிரி திருவிழாவில் எல்லாருக்கும். அவங்க அந்த கடந்த காலம் ஞாபகத்தை சொல்லுங்களேன், இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த வாகன வசதி அப்படிங்கிறது நிறைய இருக்கு. நீங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு அன்னைக்கு வாகன வசதி அப்படிங்கிறது இருந்திருக்காது, அன்னைக்கு வந்து இருள் அப்படிங்கிறதா இருந்திருக்கும், வெளிச்சம் அப்படிங்கிறது இருந்திருக்காது, அன்னைக்கெல்லாம் இந்த ஆட்டம் நடக்கிறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு சின்ன வயது அனுபவம்? அதாவது சின்ன வயது அனுபவம் வந்து அப்போ நிலா வெளிச்சு, அதாவது பௌர்ணமி வர்ற டைம்ல தான் கோயில் விழா எடுப்பாங்க, சேரம் லைட்டு வசதி இல்லாத ஏரியாவில் அந்த நிலா வெளிச்சுருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் ஆடுறீங்க முக்கியமான திருவிழாவில் மட்டும், எப்படி இது மறக்காமல் இருக்கு அந்த அசைவு? அதாவது பழக்கத்துக்குன்னு வந்தாச்சுன்னா அப்புறம் அது கன்யூஸ் தானுங்க, தொட்டியல் பழக்க கட்டியல் வேறையும் வரைக்கும் சின்ன வயசில் வழங்கினது அது. அந்த கம்பத்தாடத்துக்கு வந்து இதே மெயின் கருவி, அதாவது வந்து மொடாமத்தாளங்கிறது இதானுங்க, இந்த ரெண்டையும் இடுப்பில் கட்டிக்குவாங்க, அந்த சென்டரில் இருக்கிற சிறுசு வந்து சொயஞ்சொக்கு மாதிரி அதை எடுத்து கொடுத்தா இந்த ரெண்டுலேயே அடிப்பாங்க. இதில் ஒரு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு ஆட்டமெல்லாம் அன்றைக்கி ஆடுனது. இன்றைக்கி வந்து இளைஞர் ஆடுறதுக்கு இது வந்து மொடாமத்தாளம் சொல்ல தேவையில்லை, ஒரு கருவின்னு கூட சொல்லிக்கலாம். அன்றைக்கி வந்து சிறுசாக செம்புலையும் போட்டாங்க மண்ணிலையும் போட்டாங்க, இது வந்து மண்ணில் போட்டது, அதாவது வந்து மாட்டு தோலகை அதில் மூட்டுற வேறு, இது மொடாமத்தாளம். சவுண்டு வந்து மண் பானை இருக்கிறனால சவுண்டு நல்லா அவங்க அடிக்கிற அளவுக்கு நல்லா எடுத்து கொடுக்கு. இந்த மழை காலத்துங்கிற போது நல்லா தீயில் காய்ச்சி அடிப்பாங்க, இதை இல்லைன்னா வெயில் வச்சு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் காஞ்சோடு அடித்தாங்கன்னா நல்லா சவுண்டு வரும். இது வந்து இடுப்பில் வந்து தவுள் மாதிரி கட்டிட்டு இடுப்பில் முன்னாடி வச்சுட்டு அடிப்பாங்க. முன்னொரு காலத்தில் வந்து ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது எங்கே வேணாலும் கொண்டு போய்க்குவாங்க, மத்தாளம் அடுக்கு அடிக்கிறவங்க வந்து இதையே. இப்போ வந்து ஊர் ஊருக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க, வந்தாங்கன்னா அந்த ஊரில் அடிச்சுட்டு திருவிழா முடிஞ்சோன்னா இங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. இது வந்து மண்ணில் மூட்டிக்கிறனால இது வந்து மொடாவு, ரெண்டு பக்கம் வாய் வச்சு இதில் அடிக்கிறனால இது மண் மொடாவுன்னு சொல்கிறாங்க, மொடா மத்தாளம் பேர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.